வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டா கிரிப்டோ. நம்ம சேனல்ல மோஸ்ட்லி மைனிங் அண்ட் அது ரிலேட்டடா வீடியோஸ் தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி போட்டு இருந்தோம். நம்ம டெலிகிராம் குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ட்ரேடிங் பத்தியும் கொஞ்சம் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரேடிங் பத்தி தமிழ்ல வந்து வேற சேனல்ஸ்லயும் அவைலபிளா வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் ஓகே, நம்மளும் வந்து ஒரு பேசிக் வீடியோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இனி வரும் நாட்கள்லையும் நம்மளோட சேனல்ல போத் மைனிங் அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய இருக்கும். ட்ரேடிங்ல அட்வான்ஸ்டா வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற பத்தி நான் வீடியோ போடலான் இருக்கேன். அதையும் நீங்க இனி வர வீடியோக்கள்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ டீடெயிலா போட்டிருக்கேன். அதுல நான் வந்து வாசிரஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அண்ட் மேல சஜஸ்டட் வீடியோலையும் வரும். ஸோ அதை ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி கிரிப்டோ கரன்சிஸை வந்து எக்ஸ்சேஞ்ச்ல பை அண்ட் செல் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் டெமோ காட்டலான் இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸ்சேஞ்சில இருந்தோ இல்ல ஒரு வேலட்ல இருந்தோ இன்னொரு வேலெட்டுக்கு இல்லை இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து எப்படி நம்ம கிரிப்டோ கரன்சிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பிகினர்ஸ்க்கான கைடு தான். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் சீஃப்ளா கிரிப்டோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிட்காயின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிட்காயின் அப்படின்றது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி, அண்ட் இதை யாராலையும் தொட்டு பார்த்தலாம் ஃபீல் பண்ண முடியாது. லைக் நம்ம ஊர் கரன்சி நோட்டெல்லாம் இல்லையா, ஸோ அதை மாதிரிலாம் வந்து யாராலையும் தொட்டு ஃபீல் பண்ணலாம் முடியாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாவே வந்து சிஸ்டம் அண்ட் நெட்ஒர்க்ல இருக்கிற ஒரு ஃபைல் மாதிரி. ஸோ யாராவது என்கிட்ட பிட்காயின் இருக்கு, நான் உங்களுக்கு வந்து கையில சீப்பான பிரைஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஏமாந்துட வேண்டாம். மேபி வந்து இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். பட் இது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து யூஎஸ்ல நடந்திருக்கு. பிசிக்கல் பிட்காயினை வந்து சீப்பா தரேன்னு சொல்லி பிட்காயின் சிம்பிளை வந்து ஒருத்தன் வந்து காயின் மாதிரி அடிச்சு அதை வந்து செல் பண்ணியிருக்கான். அண்ட் விஷயம் தெரியாத மக்களும் வந்து அதை சிம்பிளா போய் வாங்கி ஏமாந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது போலீஸ்ல பிடிபட்டான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும், இந்த மாதிரியான ஸ்கேம்ஸும் நிறைய நடக்கும். ஸோ அதனால சொல்றேன், ஸோ பிட்காயின் யாராவது கையில் நான் வச்சிருக்கேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு செல் பண்றேன், மார்க்கெட் பிரைஸோட சீப்பா செல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பிட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ட் காயின். ஸோ இந்த பிட்காயின் ஓகே, அது என்ன ஆல்ட் காயின் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆல்ட் காயின் அப்படின்றது வந்து ஆல்டர்னேட்டிவ் டு பிட்காயின், அதுதான் வந்து ஆல்ட் காயின். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டிஜிட்டல் கரன்சி வந்து பிட்காயின். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்த அதர் காயின்ஸ் எல்லாமே வந்து ஆல்ட் காயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது ஈத்தேரியமா இருக்கட்டும், லைட் காயின் இருக்கட்டும், மொனரோ, டேஷ், ஜி காயின், இந்த மாதிரியான எல்லா காயின்ஸுமே வந்து ஆல்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் யாராவது வந்து உங்கள்கிட்ட பிட்காயின் சீசன் ஆல்ட் காயின் சீசன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், காயினோட பிரைஸ் எல்லாம் வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்றது தான். காயின் மார்க்கெட் கேப் .com இந்த சைட் தெரியாத கிரிப்டோ ட்ரேடர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சைட்ல தான் எல்லா கிரிப்டோ கரன்சிஸ்க்கான கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். ஆச்சோ ஒரு காயின் எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கு அண்ட் எந்த எக்ஸ்சேஞ்ச்ல சீப்பா இருக்கு அப்படின்னு கூட இங்க டீடைலா பாத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ரிப்பிளோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறேன். ஸோ இங்க நீங்க கார்னர்ல மேல யூஎஸ்டி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நீங்க வந்து இந்தியன் ருபியில வந்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரண்டா பாத்தீங்கன்னா 33.12 rupees இருக்கு ஒரு ரிப்பிளோட பிரைஸ். அண்ட் இந்த மார்க்கெட் கேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இந்த எக்ஸ்ஆர்பி இப்ப கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு லிஸ்டை இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வந்து 33.31 சேல் ஆகுது, பட் அப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 31.44 சேல் ஆகுது. ஸோ இந்த இன்ட்ராடேலாம் பண்ணுவாங்க இல்லையா, இன்ட்ரா ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த அப்பீட்டில் போயிட்டு 31 rupees வாங்கிட்டு அதை வந்து பினான்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 33 rupees வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ இமீடியட்டாக அவங்களால வந்து ஆல்மோஸ்ட் 2 rupees கிட்ட வந்து லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாமே வந்து இந்த காயின் மார்க்கெட் கேப் .com வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காயினோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கலாம். இந்த ஓவர்வியூ போனீங்கன்னா இந்த காயின் வந்து ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் என்னென்ன ப்ரைஸ்லாம் வந்து போயிட்டு வந்திருக்கு அப்படின்ற ஃபுல் சார்ட்டுமே நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அண்ட் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் கைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எல்லா ட்ரேடர்ஸ்க்கும். ஸோ அடுத்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸ்கேம். பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நிறைய பேத்துக்கு வெளியே தெரிய வந்ததே ரேன்சம் வேர் அட்டாக் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்கேம் மூலமாக தான். ஸோ அதுக்கு முன்னால் நிறைய பேருக்கு வந்து பிட்காயின் பற்றி தெரியாது. ஓகே, என்ன மாதிரியான ஸ்கேம் எல்லாம் வந்து இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டெலகிராமில்
ட்விட்டர்ல தான் இந்த மாதிரி ஸ்கேம்ல நடக்கும். இப்ப டெலிகிராம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா திடீர்னு ஒருத்த வந்து உங்களுக்கு வந்து பிங் பண்ணுவான், உங்களுக்கு வந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்றேன், அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரே நாள்ல 100% ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் ஒரு நாள் லைட் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, மறுநாள் காலையில் நீங்க எழுந்து பாத்தீங்கன்னா சடனா உங்களோட ஐடியா ஒரு குரூப்ல ஆட் பண்ணிருப்பானுங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேரு வா நான் சூப்பரா சம்பாதிச்சேன், எனக்கு வந்து 100% எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிச்சு, நான் ஒரு பிட்காயின் தான் உங்களுக்கு கொடுத்தேன், எங்களுக்கு வந்து 3 பிட்காயின் திரும்ப கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்து அந்த குரூப்ல போயிருக்கும். அண்ட் அந்த மாதிரியான குரூப்ல வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், வா ஏதோ வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற குரூப்பா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஒரு லைட்டா ஆசை வந்துச்சு அப்படின்னா நம்ம போயிட்டு அதுல விழுந்து மாட்டிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் தனியால இருப்பீங்க, மீதி இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா தான் இருப்பாங்க. அதுல மெசேஜ் போட்ட எல்லாருமே வந்து ஒரே டீம் ஆட்களா தான் இருப்பாங்க. ஸோ அதுல நீங்க யாராவது ஒருத்தரப்பே நீங்க தனியா பிங் பண்ணி நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டா கூட அவன் என்ன சொல்லுவான்னா, இது சூப்பர் ப்ரோ, இது லெஜிட்டிமேட்டான ஒரு குரூப், எனக்கு வந்து இவ்வளவு ஏர்னிங்ஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நிறைய நடக்கும். ஸோ அதுலயும் ஏமாந்துடாதீங்க. அண்ட் ட்விட்டர்ல வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டா ஒரு மாதிரியான ஸ்கேம் நடக்கும். ஸோ அது மேக்சிமம் யாரோட பேரில் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலான் மாஸ்க். எலான் மாஸ்க் வந்து வேலையே இல்லாத மாதிரியும் அவர் வந்து ட்விட்டர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பிட்காயின் ஈத்தீரியம்லாம் வந்து டபுள் பண்ணி கொடுக்குற மாதிரியும் வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு மெசேஜ் நடக்கும். எலான் மாஸ்க் வந்து ஃப்ரீயா வந்து காயின்ஸ் கொடுக்குறாரு, நீங்க ஒரு ஈத்தீரியம் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஈத்தீரியம் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான ட்வீட்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்லயும் வந்து உள்ள விழுந்துடக்கூடாது. நம்ம எந்த ஒரு குரூப்லயும் எந்த ஒரு பர்சனும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்க வந்து எனக்கு இவ்வளவு கிரிப்டோ கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து பதிலுக்கு வந்து நான் இவ்வளவு தரேன், உங்களுக்கு அதை வந்து டபுள் பண்ணி தரேன், ட்ரிபிள் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியே அவங்கள பிளாக் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேலெட். நம்ம எப்படி வந்து நம்மளோட கரன்சி நோட்ஸ் எல்லாம் வந்து பர்ஸ்ல வச்சிருக்கோமோ அது மாதிரி தான் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து கிரிப்டோ வேலெட்ஸ்ல வச்சிருக்கோம். இதுவும் வந்து ஒரு டிஜிட்டலைஸ்ட் வேலெட் தான், இதை வந்து நம்ம கையில எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு இருக்க முடியாது. எக்ஸப்ட் ஹார்ட்வேர் வேலெட். இந்த ஹார்ட்வேர் வேலெட்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல எல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹார்ட்வேர் வேலெட் பை பண்ணிட்டு அதுல தான் வந்து ஃபுல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்றவங்க ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டாலே நல்லது. இந்த பைனான்ஸ் மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணி அதுலயே வந்து உங்களோட காயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பேர் தெரியாத அட்ரஸ் இல்லாத எக்ஸ்சேஞ்சஸ்லாம் போயிட்டு நீங்க காயினை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அண்ட் அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் கூட பண்ணாதீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு. எப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க, எப்போ வந்து உங்களோட அமௌண்ட் வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் தான், டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஸோ அதுலயுமே வந்து கொஞ்சம் சேஃபா இருங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்கா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இப்போ ஒரு லைவ் ட்ரேட் பண்ணுவோம். வேசிலெக்ஸ்ல நான் லாகின் பண்ணிருக்கேன். ட்ரேட் பண்றதுக்கு முன்னால நமக்கு வந்து ஃபண்ட் வேணும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி இனிஷியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபண்ட் அப்படின்ற மெனு இருக்கலையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்கிரீன் லோட் ஆகும். ஸோ இங்க ருபி INR அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இங்க டெபாசிட் இனிஷியேட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் டெபாசிட்டா இல்ல இன்ஸ்டன்ட் டெபாசிட் வித் யூபிஐ அப்படின்னு கேட்கும். ஸோ எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடோ அதை யூஸ் பண்ணி இனிஷியேட் பண்ணிக்கோங்க. இதை பத்தி நான் வந்து ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோஸ்லயுமே நான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்க இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்க இன்ஸ்டன்ட் டெபாசிட் பண்றீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ண உடனே உங்களோட அமௌண்ட் வந்து இங்க டோட்டல் வேல்யூல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஃபண்ட் வந்துருச்சு அக்கௌண்ட்ல. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கிருந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். அண்ட் இந்த மார்க்கெட்ல இங்கே ஒரு 4 tab இருக்கும், INR, USDT, WRX, BTC அப்படின்னு சொல்லிட்டு 4 tab இருக்கும். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்தியன் ருபியை வச்சு எந்தெந்த காயின்லாம் நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படின்ற லிஸ்ட் இங்கே இருக்கும். USDT அப்படின்ற ஒரு காயின் இருக்கு, டெதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த காயினை வச்சு நம்ம என்னென்னலாம் பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் இங்கே இருக்கும். WRX அப்படின்றது வேசிரக்ஸோட ஓன் கரன்சி. ஸோ இதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கும். அண்ட் BTC பிட்காயினை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இந்தியன் ருபி இருக்கிறதுனால, ஸோ இந்தியன் ருபியில் உள்ள ஒரு காயினை வந்து நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்க்கு நான் வந்து மேட்டிக் யூஸ் பண்ணுறேன், மேட்டிக் ஸ்லாஸ் INR அப்படின்ற இல்லையா. ஸோ இந்த பேரை நம்ம வந்து எடுத்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதை இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட், இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹை லெவலில் சொல்கிறேன், நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறது இல்லை இந்த சார்ட் பற்றி. ஏன்னா நம்ம வந்து நம்ம இனி வரப்போற அப்கமிங் வீடியோஸில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ அதில் இந்த சார்ட் பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஹை லெவலாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த சார்ட்டில் நமக்கு வந்து ப்ரைஸோட ட்ரெண்டிங் தெரியும்.
ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, அப்வர்டில் போயிட்டு இருக்கா, அதாவது பை ட்ரெண்ட் போயிட்டு இருக்கா இல்லை செல்லிங் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 4 hours கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் 4 hours வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பைங் ட்ரெண்டில் தான் இருக்குது மேட்டிக். அண்ட் அதுக்கு முன்னால் 4 hours வந்து பைங் ட்ரெண்டில் தான் இருக்குது, க்ரீனில் இருக்கிறதுனால பைங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னால் உள்ள ஒரு 4 hours வந்து பைங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து இது இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், ஸோ ரெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், கண்டினியூஸாக இங்கே செல் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க, இங்கே வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க, இங்கே இருந்து தான் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான ப்ரைஸ் ட்ரெண்டிங் அண்ட் ப்ரைஸ் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இந்த சார்ட் மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து லாஸ்ட் ப்ரைஸ், கரண்டாக மார்க்கெட் ப்ரைஸ், இதுதான் வந்து மேட்டிக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இங்கே கீழே டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஆர்டர் புக் இருக்கும். ஸோ இது வந்து பை ஆர்டர் அண்ட் இது வந்து செல் ஆர்டர் புக். ஸோ இங்கே பை ஆர்டர் பார்த்தீங்கன்னா கரண்டாக 3.18 ருபீஸ்க்கு வந்து வாங்குறதுக்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 1696 காயின் வந்து 3.18 ரூபாய்க்கு வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 15926 காயினை வந்து செல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து 3.32 ரூபாய்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் புக். ஸோ இது கீழே ஃபுல்லாகவே பார்க்கலாம், இதுக்கு கீழே அடுத்து எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க பை பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இங்கே இதுக்கு கீழே எவ்வளோ பேர் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, என்ன ப்ரைஸ் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற டீட்ஸையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் ட்ரேட் ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஹிஸ்ட்ரி, ஸோ லாஸ்ட்டாக என்ன வேல்யூக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3.374 ருபீஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க, க்ரீன்றது வந்து பை பண்ணியிருக்காங்க, 2366 காயின் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸையும் இந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பை ஆர்டர் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா இந்த விண்டோவில் தான் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ட்ராப்டவுன் பார்த்தீங்கன்னா லிமிட் அண்ட் ஸ்டாப் லிமிட் இருக்கும். ஸோ ஸ்டாப் லிமிட்னா என்னென்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிமிட் ஆர்டர் அப்படியே விட்டுருங்க, விட்டுட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் டிஸ்பிளே ஆகும், பட் நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 3.20க்கு ஒருத்தர் வந்து பை ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ நான் வந்து 3.22க்கு வந்து ஒரு பை ஆர்டர் போடுறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1096 ரூபாய் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பை ஆர்டர் போடலாம். ஸோ ஒரு 300 காயின் நான் போடுறேன். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 966 ரூபாய்க்கு வந்து ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். பை மேட்டிக் கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே டாப்பில் வாங்க, ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஓப்பன் ஆர்டர்ஸில் நம்மளோட ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ 966 ரூபாய்க்கு நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து 3.22க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு க்ரீன் இண்டிகேட்டர் இருக்கா, க்ரீன் மார்க் இருக்கா. ஸோ விச் மீன்ஸ் இந்த 3.22ல நம்மளோட ஆர்டர் இருக்குது அப்படின்றத இதை மீன் பண்ணுது இந்த க்ரீன் மார்க். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பை ஆர்டர் வந்து இங்கே இந்த ஓப்பன் ஆர்டர்லேருந்து இந்த கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ்க்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இந்த கரண்ட் செல்லிங் ப்ரைஸ்க்கே வந்து நம்மளோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு இந்த ஆர்டரை எதை எடிட் பண்ணலாம் இல்லை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிடலாம். ஸோ எடிட் கொடுங்க, கேன்சல் அண்ட் மாடிஃபின்னு கேட்கும். ஸோ அகைன் இங்கே கீழே வந்துடும். ஸோ இப்போ போயிட்டு கரண்ட்டாக இந்த ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ரைஸை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் இந்த ப்ரைஸு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த செல் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, 3.32லேருந்து இப்போ 3.37க்கு போயிடுச்சு. ஸோ அதனால் அகைன் 3.37க்கு வந்து நான் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைஸ் இங்கே வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ஒரு 300 மேட்டிக் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 1011 ரூபா 1012 ரூபா வந்து நமக்கு டோட்டல் INR ஆகும். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் பை மேட்டிக் கொடுத்தீங்கன்னா உடனே எக்ஸிக்யூட் ஆயிரும். பாருங்கள், ஓப்பன் ஆர்டர் வந்துச்சு, குவிக்காக வந்து கம்ப்ளீட் ஆர்டர்ஸ்க்குள்ள மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபண்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட மேட்டிக் பேலன்ஸ் என்ன அப்படின்றத காட்டிக்கும். ஸோ இதுக்கு முன்னால் என்கிட்ட வந்து 0 மேட்டிக் தான் இருந்துச்சு, இப்போ வந்து எங்கிட்ட 300 மேட்டிக் அவைலபிளாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மேட்டிக்கை நம்ம எப்படி செல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ செல் பண்ணுறதுக்கும் அகைன் சேம் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிட்டு மேட்டிக்ஸ்லாம் சைன்ஆர். ஸோ இங்கே இந்த செல் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா செல் ஆர்டர் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே நம்மளோட அவைலபிள் மேட்டிக் இங்கே இருக்கும். ஸோ இந்த 300 மேட்டிக் மேலே நம்மளால் செல் பண்ண முடியாது. ஸோ இந்த 100% மேட்டிக் கிளிக் பண்ணிங்கன்னா 300 இங்கே வந்துடும், இல்லை நம்ம மேனுவலாகவும் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன ப்ரைஸ்க்கு நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 3.373க்கு வாங்கணும். ஸோ ஆப்வியஸாக வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் செல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த ப்ரைஸை இன்கேஸ் நான் வந்து 4 ருபீஸ்க்கு விற்கணும் அப்படின்னு நினச்சேன், 4 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்தோன்னா, ஸோ இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய்க்கிட்ட லாபம் கிடைக்கும். ஸோ நான் வந்து செல் மேட்டிக் கொடுக்குறேன். அண்ட் சேம் இங்கே ஓப்பன் ஆர்டரில் நம்மளோட செல் ஆர்டர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போ வந்து 4 ரூபாய் ரீச் ஆகுதோ
ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், எப்படி வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், எப்படி வந்து செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வேசிரெக்ஸ் தான் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலும் சரி இதே லாஜிக் தான் இருக்கும். இதே மாதிரி தான் வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், இதே மாதிரி தான் செல் ஆர்டரும் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு காயினை ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்தோ இல்லை ஒரு வேலட்லேருந்தோ எப்படி இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை இன்னொரு வேலட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் ஏன் வந்து இந்த மாதிரி காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ரீசன்ஸ்லாம் வந்து காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரீசன் வந்து எக்ஸ்சேஞ்சு எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட இந்த வேசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து 300 டோக்கன் இருக்கு, 300 மேட்ரிக் டோக்கன் இருக்கு. ஸோ வேசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நாளைக்கு யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அண்ட் அதில் இருக்க எல்லா மேட்ரிக் டோக்கனையும் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வேலட்டில் இருக்கிற 300 டோக்கனுமே வந்து போயிடும். ஸோ இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு திரும்ப கொடுக்காது. ஸோ இது ஒரு ரீசன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து வேசிர் எக்ஸ்சேஞ்ச் மேல நம்பிக்கை இல்லை, பட் நான் வந்து மேட்ரிக் வேசிர் எக்ஸ்சேஞ்சில் வந்து சீப்பாக கிடைச்சது அதனால நான் அங்கே வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு நான் வந்து என்னோட டோக்கனை வேற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ரீசனாக இருக்கும். இன்னொரு ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அந்த நம்ம காயின் மார்க்கெட் கேப் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ரிப்பிள் வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து கம்மியான பிரைஸ் இருந்துச்சு அண்ட் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஜாஸ்தியான பிரைஸ் இருந்தது. கம்மியான பிரைஸில் இருக்கும் போது ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கிட்டு நான் இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் செல் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து இன்னொரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்காக கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கணும்னு நினைக்கிற காயின் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் எக்ஸ்சேஞ்சில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ரோஸ் டோக்கன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ரோஸ் டோக்கன் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அண்ட் லாங் டேர்ம் இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டோக்கனில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். ஸோ பேசிரெக்ஸில் போயிட்டு நான் ரோஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் வந்து என்னால் இந்தியன் ரூபியில் வந்து டெபாசிட் பண்ண முடியும். அப்படி இருக்கும் போதில் இங்கே வந்து எனக்கு இந்தியன் ரூபி பேரில் வந்து ரோஸ் இல்லை, யூஎஸ்டி பேர்லேயும் ரோஸ் இல்லை, டபிள்யூஆர்எக்ஸ் பேர்லேயும் ரோஸ் இல்லை, பிடிசி பேர்லேயும் ரோஸ் இல்லை, என்னால் வந்து இந்தியன் ருப்பியில் மட்டும்தான் வந்து டெபாசிட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரோஸ் டோக்கனை நான் எப்படி வாங்க முடியும்? ஸோ இந்த ரோஸ் டோக்கன் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணும்போதுல Binance.com எனக்கு வந்து ரோஸ் டோக்கன் அவைலபிளாக இருக்கு. ரோஸ் டோக்கன் வந்து Binance.com பிடிசி பேரில் அவைலபிளாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட வேசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்தியன் ருப்பியை டெபாசிட் பண்ணி பிட்காயினை ஃபஸ்ட்டு வாங்குவேன். பிட்காயினை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அந்த பிட்காயினை Binance.com நான் சென்ட் பண்ணிடுவேன். சென்ட் பண்ணி இங்கே வந்துட்டு பிடிசி பேரில் உள்ள ரோஸை வந்து நான் பை பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு கரன்சியை ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த 300 டோக்கன் இருக்கு இல்லையா, 300 மேட்ரிக் டோக்கன் இருக்கு இல்லையா, ஸோ இதை என்னோட பைனான்ஸோட வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து இன்கேஸ் வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து விட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணி வேற அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த 300 டோக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த விட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ டோக்கனை வந்து விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நான் வந்து 300 டோக்கனுமே விட்ரா பண்ண போகிறேன். ஸோ விட்ரா ஆல் கொடுங்க. ஸோ இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படின்றது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். எப்படி வந்து நம்ம ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பேங்க் அக்கௌண்ட் முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த டோக்கன் 300 டோக்கனை நான் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அந்த வேலட் அட்ரஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட பைனான்ஸ் அக்கௌண்ட்ல தான் வந்து நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்னோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அங்கே டெபாசிட்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணேன்னா ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பேஜுக்கு போகும். ஸோ இந்த காயின் ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நான் போயிட்டு மேட்ரிக் நான் டைப் பண்ணுவேன். மேட்ரிக் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ மேட்ரிக்னு டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல டெபாசிட் நெட்ஒர்க் அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நெட்ஒர்க் அட்ரஸ் இந்த ERC20 அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதை தான் என்னோட டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ இதை நீங்கள் இந்த ஐக்கான் மூலமாக காப்பி பண்ணிக்கலாம், இல்லை இப்படி ஹைலைட் பண்ணியும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அகைன் வேசிரெக்ஸ் வாங்க, இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் இல்லையா, ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிமார்க் வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஸோ நான் சென்டிங் டு பைனான்ஸ் கொடுக்குறேன், பட் என்னால் இதை ஆக்சுவலாக சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்குது வந்து 300 டோக்கன் தான், பட் ஃபீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 726 டோக்கன் கேட்குறாங்க. ஸோ இந்த 300 டோக்கன் நான் அனுப்பணும் அப்படின்னா என் கையில் வந்து 726 டோக்கன் இருக்கணும். ஸோ இது வந்து வேசிரெக்ஸோட ஃபீ கிடையாது, இது வந்து நெட்ஒர்க்கோட ஃபீ. ஸோ இதுக்கும் வேசிரெக்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ வேசிரெக்ஸ் வந்து ஒன்லி இந்த ட்ரேடிங் பண்ணும்போதுல நம்ம பை அண்ட் செல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து 0.02 0.02 மேக்கர் அண்ட் டேக்கர் ஃபீ பிடிப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் வந்து வேசிரெக்ஸ் பிடிக்கிறது. பட் ஒரு வேலட்லேருந்து இன்னொரு வேலட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதுல அந்த விட்ராயல் ஃபீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெட்ஒர்க்கு தான் போகும். ஸோ இந்த நெட்ஒர்க் ஃபீமே வந்து சம்டைம்ஸ் வந்து வேரி ஆகும், எல்லா டோக்கனுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஈத்தீரியம்க்கு வந்து ஒரு மாதிரியும், ஈத்தீரியம்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு
நெட்ஒர்க்கோட கன்ஜெஷனை பொறுத்து. இப்போ சம்டைம்ஸ் நெட்ஒர்க் வந்து ரொம்ப கன்ஜெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபீ ஜாஸ்தி பே பண்ணுவோம். $100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட $50 நம்ம பே பண்ணுவோம் ஃபீயா. நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னா $100 வந்து சம்டைம்ஸ் வந்து 10 சென்ட் 5 சென்ட் கூட நம்ம பே பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ அதனால இந்த ஃபீ வந்து ரொம்ப கான்ஸ்டண்டாக இருக்காது, வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு சில காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து கான்ஸ்டண்டாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 300-720 கேட்குறாங்க இல்லையா, 3000-30000 எவ்வளோ அடித்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீ வந்து சேஞ்ச் ஆகலை. கிட்டத்தட்ட நான் 3 லட்சம் காயின் ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த ஃபீ சேஞ்ச் ஆகலை. ஸோ இது வந்து கான்ஸ்டண்டாக இந்த ஃபீ தான் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஸோ இதே வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கோம், இது வந்து நெட்ஒர்க் ஃபீ, இது வந்து WazirX ஃபீ கிடையாது. இன்கேஸ் WazirX சார்ஜ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் வால்யூம்க்கு ஏற்றாப்பில் வந்து அவங்களோட சார்ஜஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க. பட் இது நெட்ஒர்க் ஃபீ அப்படின்றதுனால இது வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போது இதை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து வெறும் 300 டோக்கன் தான் இருக்குது. பட் இதுதான் ப்ரொசீஜர். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வேலட்லேருந்து இன்னொரு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட டெஸ்டினேஷன் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் விட்ராயல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ வந்து என்னோடது கம்மியாக இருக்கிறதுனால இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வேற ஒரு வேலட்லேருந்து உங்களோட WazirX வேலட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் விட்ராக் போல டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கான வேலட் ஐடி ஜென்ரேட் ஆகும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அங்கே போய் விட்ராயல் டெஸ்டினேஷன் அட்ரஸில் இதை கொடுத்துருங்க. ஸோ சம்டைம்ஸ் ஒரு சில வேலட் அட்ரஸ்லலாம் வந்து டெபாசிட் கிளிக் பண்ணிங்கன்னா கூடவே வந்து ஒரு டேகும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் தான் வந்து உங்களோட வேலட் அட்ரஸ், இது கூடவே வந்து ஒரு மெமோ இல்லை ஒரு டேக் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுவுமே வந்து மஸ்ட். ஸோ இன்கேஸ் வந்து நான் இப்போ Binance.com என்னோட எக்ஸ்எல்எம் விட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா ரிசிபியன்ட் எக்ஸ்எல்எம் அட்ரஸ் பிளஸ் மெமோ அப்படின்னு கேட்கும். மெமோ ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்கோம், பட் நம்ம எக்ஸ்சேஞ்சில் வந்து விட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெமோ வந்து கண்டிப்பாக காப்பி பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்டினேஷன் டேகையும் ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மெமோவையும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த மெமோ, இந்த டெஸ்டினேஷன் டேக்னா என்ன, இது எதுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த மெமோ இல்லை டேக் ஐடி நீங்கள் போடாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபண்டு வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துடும், பட் எக்ஸ்சேஞ்ச் வந்து யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு தெரியாமல் அவனோட அக்கௌண்ட்டே வச்சிருப்பான். இதுக்கு நீங்கள் வந்து அகைன் கஸ்டமர் கேர்கிட்ட பேசி அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா மறக்காமல் எங்கெங்கெல்லாம் இந்த மெமோ டேக் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களோட காயின் வந்து ப்ரைவேட் வேலெட்டில் இருக்குது, அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சா கூட இதே மாதிரியான ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். லட்சியம் வந்து இப்போ ஈத்தேரியம் இருக்குது, என்னோட ஈத்தேரியமோட டெஸ்டினேஷன் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நான் வந்து ஈத்தேரியம் வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். எதுலேருந்துன்னா என்னோட ப்ரைவேட் வேலெட்லேருந்து. ஸோ அதுக்கு நான் என்னோட மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து லான்ச் பண்ணிட்டேன். அண்ட் என்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 0.14 ETH இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சென்ட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த இங்கே காப்பி பண்ண அட்ரஸ் இருக்கு, ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ETH வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா $218 நான் வந்து ஈத்தேரியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அது கேஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா $13 கிட்ட பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நெட்ஒர்க் ஃபீ, இதில் வந்து நமக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் நெட்ஒர்க் ஃபீயை, பட் ரொம்ப வந்து இந்த நெட்ஒர்க் ஃபீயை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து என்னோட இந்த 0.135219 ஈத்தேரியம் இருக்கு இல்லையா, இது கொஞ்ச நேரத்தில் என்னோட இந்த WazirX வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எப்போயுமே வந்து ஒரு ட்ரேடிங் குள்ள என்ட்ரா ஆகும் போதில், அது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இருக்கட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இருக்கட்டும், எப்போவுமே வந்து ஒரு பிகினராக என்ட்ரா ஆகும் போதில் டைரெக்டாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. அது வந்து எப்பவுமே அட்வைசபிள் கிடையாது. ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டால் அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதோ அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டு அதுலேருந்து நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லெவல் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரிஸ்க் வந்து எடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப கிரீடியாக இருக்காங்க, அதாவது ரொம்ப பேராசியாக இருக்கக்கூடாது. ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணிக்கோங்க, இந்த காயின் நான் வாங்க போகிறேன் அண்ட் இந்த காயின் இந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா நான் வித்துற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்கெட் ப்ரைஸ் வந்தவுடனே செல் பண்ணிட்டு வெளியில் வந்துருங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கூட அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ அகைன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னும் இது மாதிரியான பல வீடியோக்கள் ட்ரேடிங் பற்றி நம்மளோட சேனல்ஸில் வரப்போகுது அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் வீடியோ பற்றின ஒப்பீனியை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சீட்ல கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், ஹாப்பி ட்ரேடிங்.